ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எஸ்எஸ்சி ஜிடி அண்ட் ஆர்பிஎஃப்கான எக்ஸ்பெக்டட் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மோகன் சோல்ட் அண்ட் ஐட்டம் ஃபார் ருபீஸ் 8400 அண்ட் இன்கர்ட் எ லாஸ் ஆஃப் 25%. அட் வாட் பிரைஸ் சுட் ஹி ஹாவ் சோல்ட் த ஐட்டம் டு ஹாவ் கெயின்ட் எ ப்ராஃபிட் ஆஃப் 40%? மோகன் ஒரு பொருளை 8400 ரூபாய்க்கு விற்று 25% நஷ்டம் அடைந்தார். 40% லாபம் ஈட்ட அவர் பொருளை எந்த விலையில் விற்றிருக்க வேண்டும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ மோகன் ஒருத்தர் இருக்கா, அவன் ஒரு பொருளை 8400 ரூபாய்க்கு வித்தான் அப்படின்னா அவனுக்கு 25% நஷ்டம் ஆகுதா? அப்ப அந்த 8400 எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 75% ஈக்குவலா இருக்குமா? நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ மொத்தத்தை 100 வச்சுக்கணும். லாபம்னா அது கூட பிளஸ் பண்ணணும், நஷ்டம்னா 100 இருந்து மைனஸ் பண்ணணும். ஸோ இப்போ 8400 ரூபாய்க்கு விற்கும் போது அவனுக்கு 25% என்ன ஆகுது? நஷ்டம் தான் ஆகுது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும்? 100 இருந்து மைனஸ் பண்ணும்போது அந்த 8400 வந்து 75% ஈக்குவலா இருக்கும். இப்போ எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, இப்போ அதே பொருள்ல அவனுக்கு 40% லாபம் கிடைக்கணும் அப்படின்னா எவ்வளவு ரூபாய்க்கு விற்கணும்? ஓகே, ஸோ இந்த பக்கம் ரூபாய் எழுதிக்கோங்க, இந்த பக்கம் பர்சன்டேஜ் எழுதிக்கோங்க. இப்போ அவனுக்கு என்ன கிடைக்கணும்? 40% லாபம் கிடைக்கணும். அப்போ லாபம்னா என்ன பண்ணணும்? 100 கூட ஆட் பண்ணணும். அப்போ 140% எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. அவ்வளோதான், ரொம்பவே ஈஸி. இதை ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னா போதும், இந்த கொஸ்டினை ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸில் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதை எக்ஸ்னு வச்சுட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8400 × 140 / 75 இருக்கும். ஸோ என்ன என்ன வாய்ப்பாடில் கட் பண்ணலாம்? 15 × 75. ஸோ 2 × 10 = 8 × 40. ஸோ அடுத்து என்ன பண்ணலாம்? இதை 3 × 15. இங்கே என்ன பண்ணலாம்? இல்லை, 3வது வாய்ப்பாடில் கட் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு. ஸோ இல்லை, 15 டைரெக்டாக இதை கட் பண்ணிடலாம். 1 15 15. ஸோ இதில் 2 4 15 5 15 75 வரும். 75 அப்படின்னா இங்கே வந்து எவ்வளோ வரும்? 75னா ஒரு 9 இருக்கும். ஸோ 6 15 90. ஸோ இங்கே என்ன வரும்? 560 கிடைக்கும். ஓகே, ஸோ 560 × 28. ஓகே, 56 × 28, 6 × 48 40 40 12 52 52 4 56 10 15 15. ஸோ 1568, இங்கே ஒரு 0 இருக்கு இல்லையா, அதையும் சேர்க்கும்போது 15680 ரூபாய்க்கு அந்த பொருளை விற்றான் அப்படின்னா அவனுக்கு எவ்வளோ சதவீதம் லாபம் கிடைக்கும்? 40% லாபம் வந்து கிடைக்கும். 15680ங்கிறது ஆப்ஷன் ஏ. இதில் கான்செப்டுங்கிறது இதுதான், இவ்வளோ பர்சன்டேஜ் நஷ்டத்தில் விற்றான் அப்படின்னா இவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறான், அப்போ இவ்வளோ பர்சன்டேஜ் லாபத்தில் விற்றான்னா எவ்வளோ ரூபாய்க்கு விற்கணும்? இதே கொஸ்டினை மாற்றியும் கேட்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினை இன்னொரு விதமாக எப்படி கேட்கலாம்னா, 15% நஷ்டமாகுது எப்போன்னா 8400 ரூபாய்க்கு அந்த பொருளை விற்கும்போது. அப்போ அதே பொருளை 15680 ரூபாய்க்கு விற்கும்போது எவ்வளவு லாபம் கிடைக்கும் அப்படியும் எக்ஸாம்ல க்வெஸ்சன் கேட்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? அடுத்த க்வெஸ்சன் போயிடுவோமா? ஸோ இந்த க்வெஸ்சனில் பாருங்க, எ ஸ்டீல் ஒயர் ஃபார்ம்ஸ் ஏ ஸ்கொயர் ஹூஸ் ஏரியா இஸ் 484 cm². இஃப் த சேம் ஒயர் இஸ் பெண்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் ஏ சர்க்கிள் தென் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் இஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒரு ஒயர் இருக்கு, அந்த ஒயர் வந்து என்ன ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 484 cm² அந்த இதில் இருக்கு, ஒரு ஸ்கொயர் ஃபார்ம்ல இருக்கு. அதோட ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா 484 cm². ஒரு ஸ்டீல் இருக்கு, அது என்ன ஃபார்ம்ல இருக்குன்னா ஒரு ஸ்கொயர் ஃபார்ம்ல இருக்கு. இதோட ஏரியா என்னன்னா 484 cm². இப்போ இதே இதை நான் எப்படி மாத்துறேன்னா வட்டமாக மாத்துறேன். இந்த கம்பி எடுத்து நான் வட்டமாக மாத்துறேன். மாற்றும் போது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வட்டத்தோட ஆரம் என்ன? இதான் க்வெஸ்சனில் கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, ஒரு எஃகு கம்பியானது ஒரு சதுரத்தை உருவாக்குகிறது. உங்கள் கையில் ஒரு கம்பி கொடுத்துருக்கேன், அந்த கம்பியை நீங்கள் சதுரமாக வச்சுருக்கீங்க. அப்படி வைக்கும்போது அதோட பரப்பளவு என்னவாகுதுன்னா 484 cm² மாறுது. இப்போ இதே கம்பியை வட்டமாக்குங்கன்னு நான் சொல்கிறேன், வட்டமாக்க முடியுமா? முடியும், கண்டிப்பாக அந்த கம்பியை நம்ம வட்டமாக்க முடியும், முக்கோணமாக்க முடியும், என்ன ஷேப்லனாலும் கொண்டு வர முடியும். அப்படி வட்டமாக மாற்றிட்டீங்கன்னா அதோட ஆரம் என்னன்னு கேட்டிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ உங்கள் கையில் நான் ஒரு கம்பி கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த கம்பி இந்த மாதிரி நீளமாக இருக்கும்போது இதோட மொத்த அளவு என்னவாக இருக்குது? 10 cm இருக்குது. ஓகே, இதே கம்பியை நான் இந்த ஷேப்பில் மாற்றுறேன். இப்போ இந்த ஷேப்பில் மாற்றும் போது நீங்கள் எல்லா பக்கமும் அளந்து பார்க்குறீங்க. எல்லா பக்கமும் அளந்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ன இருக்கும்? 2.5, 2.5, 2.5, இது 2.5 இருக்கும். அப்படிதானே, இது ஒரு சதுர வடிவத்தில் மாற்றுறீங்க. நீளமாக ஒரு கம்பி கொடுத்துருக்கேன், அதோட மொத்த அளவு 10 cm. இந்த கம்பியை வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டேன், ஆனால் ஒரு சதுரமாக மாற்றணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த மாதிரி நீங்கள் மாற்றுவீங்க. ஒவ்வொரு பக்கத்துக்கும் 2.5, 2.5 வச்சு என்ன பண்ணுவீங்க? ஒரு சதுரமாக மாற்றிடுவீங்க. இப்போ இதை சுற்றி நான் அளந்தாலும் எனக்கு என்ன வருது? 10 cm தான் ஆகுது.
இப்போ இதே கம்பியை சதுரத்துக்கு பதிலாக வட்டமாக மாற்றுங்கன்னு சொல்கிறேன். இந்த வட்டத்தை சுற்றி அளந்தாலும் உங்களுக்கு என்ன வரும், 10 சென்டிமீட்டர் தான் வரும். ஓகேவா? அப்போ இங்கே எது மாறாது, ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளை வந்து அதோட ஷேப்பை நாம் மாற்றுறோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு எது மாறாது, அதோட சுற்றளவு மாறாது. அப்போ அது சதுரமாக இருக்கும்போதும் அதோட சுற்றளவு அதே அளவு தான் இருக்கும், அது வட்டமாக மாறும்போதும் அதோட சுற்றளவு அதாக தான் இருக்கும். அது கம்பியாக நீட்டமாக இருக்கும்போதும் அதோட சுற்றளவு 10 சென்டிமீட்டர்னாலும் அது சதுரமாக மாற்றினாலும் அதோட சுற்றளவு எனக்கு 10 சென்டிமீட்டர் தான், அது வட்டமாக மாற்றினாலும் சுற்றளவு 10 சென்டிமீட்டர் தான். இங்கே எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, சதுரத்தோட பரப்பளவு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் சதுரத்தோட பரப்பளவு சதுரத்தோட சுற்றளவு கண்டுபிடிச்சேன்னா அந்த சுற்றளவு வட்டத்தோட சுற்றளவுக்கு ஈக்குவலாக இருக்குமா? அதுக்கப்புறம் வட்டத்தோட சுற்றளவு ஃபார்முலாவில் நான் அதை சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஈஸியாக ரேடியஸ் கிடைச்சிடும். இந்த கான்செப்டை தான் இங்கே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ எனக்கு என்ன இருக்குது, சதுரத்தோட பரப்பளவு இருக்குது 484 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ சதுரத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன, ஏ ஸ்கொயர் 484 ஈக்குவலாக இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எக்ஸாம்பிளாக பார்த்த உடனே இதிலிருந்து ஏ கொண்டு வந்துருங்க. ஸோ ஏ வந்து என்ன வரும், 22 வருமா? ஸோ ஏயோட வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன வரும், 22 வரும். ஏன்னா ஏ ஸ்கொயர் 484னா 22 ஸ்கொயரோட வேல்யூ தான் உங்களுக்கு 484. அப்போ அந்த சதுரத்தோட பக்கத்தோட அளவு கிடைச்சிருது. ஏ 22னா சதுரத்தோட சுற்றளவு என்னவாக இருக்கும், 4 into A இருக்கும். ஓகேவா? அப்போ 4 into 22 சதுரத்தோட சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன, 4 into A. ஸோ 4 into 22 உங்களுக்கு என்ன கிடைக்கும், 88 கிடைக்கும். இந்த சதுரத்தோட சுற்றளவு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், வட்டத்தோட சுற்றளவுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதுக்கு தான் அந்த கதையை சொன்னேன். அந்த கம்பி கம்பியாக இருக்கும்போதும் சரி, வட்டமாக மாறினாலும் சரி, முக்கோணமாக மாறினாலும் சரி, சதுரமாக மாறினாலும் சரி, அதோட சுற்றளவு மாறாது. ஓகே, அப்போ வட்டத்தோட சுற்றளவும் சதுரத்தோட சுற்றளவும் ஈக்குவல். வட்டத்தோட சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன, 2πr. அப்போ 2πr எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், 88 ஈக்குவலாக இருக்கும். 2 into 22/7 into R = 88. ஸோ இது 4 times கட் ஆகுமா, அடுத்து 1 and 2 வரும். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆரோட வேல்யூ என்ன வரும், 14 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். ஆமாம், அந்த அப்போ அந்த வட்டத்தோட ஆரம் எவ்வளவு, 14 சென்டிமீட்டர். 14 சென்டிமீட்டர்ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போகுமா? ஸோ இந்த கொஸ்டினில் பாருங்கள், ரீட்டெய்லர் பை 60 pence ஃப்ரம் ஏ ஹோல்சேலர். ஓகேவா? ஸோ ஒரு சில்லறை வியாபாரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மொத்த கடையிலேருந்து ஒரு 60 pence வாங்குறாரு. அட் த மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் 48 pence. ஓகே, 60 pence வாங்குறாரு. ஆனால் அதுக்கு அவருக்கு எவ்வளோ விலை போடுறாங்கன்னா 48 pence விலையை தான் போடுறாங்க. நீங்கள் இந்த கொஸ்டினுக்கு ஒரு பேனாவோட விலை 1 rupee அப்படின்னு கூட அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இஃப் ஹி செல்ஸ் தீஸ் பென்ஸ் அட் ஏ டிஸ்கவுண்ட் ஆஃப் 5%, தென் வாட் இஸ் ஹிஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ்? இவர் வாங்கிட்டு வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த பேனாவுக்கு 5% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. ஓகேவா? ஸோ அப்படி டிஸ்கவுண்ட் கொடுத்தாருன்னா அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த லாபம் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ரொம்பவே ஈஸியான கொஸ்டின் தான். ஒரு சில்லறை விற்பனையாளர் ஒரு மொத்த விற்பனையாளரிடமிருந்து 60 pencesஐ 48 pencesஐ குறித்த விலையில் வாங்குகிறார். அவர் இந்த பேனாக்களை 5% தள்ளுபடியில் விற்றால் அவருடைய லாப சதவீதம் எவ்வளவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்படி சால்வ் பண்ணலாம்? ஸோ இந்த கொஸ்டினில் பாருங்கள், இதுதான் மொத்த கடைன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மொத்த கடையில் எத்தனை பேனா இருக்குது, 60 pencesஐ இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த 60 pencesஐ வாங்குறதுக்கு ஒரு சில்லறை வியாபாரி வர்றாரு. ஓகேவா? ஸோ இந்த 60 pencesஓட குறித்த விலைன்னு பாருங்கள், குறித்த விலை பாருங்கள், மார்க் பண்ணி வச்சுருக்க ப்ரைஸ் என்ன அப்படின்னா ஒரு பேனாவோட விலை வந்து 10 rupees. ஓகேவா? அப்போ 60 pencesஓட விலை என்னவாக இருக்கும் இந்த மொத்த கடையில், 60 pencesஐ. இப்போ நான் மொத்த வியாபாரி கடையில் போய் மொத்தமாக வாங்குறோன்னா ப்ரைஸை கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ நான் ஒவ்வொரு பேனாவாக வாங்குறேன்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு பேனா 10 rupees 10 rupees அந்த மாதிரி தான் விற்பாங்க. ஓகேவா? ஸோ இங்கே 60 pencesஐ இருக்குது, 60 pencesஓட குறித்த விலை என்னவாக இருக்கும், ஒரு பேனாவோட விலை 10 rupees அசீவ் பண்ணிக்கோங்க. அப்போ 60 pencesஓட மார்க் ப்ரைஸ் என்னவாக இருக்கும், 600 rupees இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு ஆள் வராரு இந்த கடைக்கு. இந்த ஆள் வந்து என்ன பண்ணுறாருன்னா, எனக்கு 48 pencesஐ போதும். ஓகேவா? சாரி, என்ன சொல்கிறாரு, எனக்கு 60 pencesஓ வேணும், நான் மொத்தமாக வாங்கிக்கிறேன், ஆனால் நீங்கள் ரேட்டு போடுறது 48 pencesக்குள்ள ரேட்டு மட்டும் எனக்கு போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு பெரிய ஷாப்பில் போய் நம்ம ஊரில் பெட்டி கடை வச்சுருக்க ஒரு ஆள் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பெட்டி கடை. இந்த பெட்டி கடையில் உள்ள ஆள் போய் இந்த பெரிய கடையில் என்ன பண்ணுறாருன்னா இந்த 60 pencesஐ வாங்கிட்டு வராரு. ஆனால் இந்த கடைக்கார்ட்ட என்ன சொல்கிறாருன்னா, நான் மொத்தமாக 60 வாங்குறதுனால நீங்கள் 48 pencesக்குள்ள காசை மட்டும் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? அப்போ இப்போ இவர் என்ன பண்ணுவார், இந்த பெட்டி கடைக்காரரு அந்த 60 pencesக்கு 480 rupees கொடுத்து வாங்கிட்டு வருவார். அப்படி தானே? அவர் கையில் எத்தனை பேனாக இருக்கும், 60 pencesஐ இருக்கும். 600 rupees கொடுக்கணும். 60 pencesக்கு அவர் எவ்வளோ ரூபா கொடுத்து வாங்கிட்டு வரணும், நம்ம ஊர் பெட்டி கடைக்காரரு 600 rupees கொடுத்து வாங்கிட்டு வரணும். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, நான் மொத்தமாக 60 pencesஐ வாங்குறதுனால 480 rupees கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. ஓகேவா? ஸோ அப்போ அவருக்கு இதில் லாபம் எவ்வளவு இருக்குது, 600 rupees கொடுக்க வேண்டிய இடத்துல வெறும் 480 rupees கொடுத்து வாங்கிட்டு வராரு. ஸோ லாபம் எவ்வளவு இருக்குது, 120 இருக்கா? ஸோ 120 வந்து லாபம் இருக்குது. ஸோ இந்த லாபம் நமக்கு தேவையில்லை. அடுத்து என்ன பண்ணுறாருன்னா,
600 ரூபா மதிப்புள்ள பொருளை 480 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து கடையில் என்ன பண்ணுறாருன்னா 5% தள்ளுபடி கொடுக்குறாரு. ஓகேவா? ஸோ இப்போ 60 பேனா வாங்கிட்டு வந்துட்டாரு. வாங்கிட்டு வந்து மக்கள்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நானே கடையில் 600 ரூபா கொடுத்து தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், ஒரு பேனாவோட விலை 10 ரூபா இருந்தாலும் நான் உங்களுக்கு 5% தள்ளுபடி தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ அவர் கொடுத்த விலை 480 ரூபா கடையில் கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்காரு. இங்கே ஊருக்குள்ளே வந்தோடனே ஊரில் என்ன நினைப்பாங்க, ஒரு பேனாவோட விலை 10 ரூபா. ஓகேவா? நான் ஒரு ஸ்டோரியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஏன்னா இந்த இடத்துல கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்போ 600 ரூபா பொருளை நான் உங்களுக்கு 5% தள்ளுபடியில் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. அப்போ அவர் எவ்வளோ ரூபாய்க்கு விற்பாரு? செல்லிங் ப்ரைஸ் 600 × இதில் 5% தள்ளுபடி கொடுக்கும்போது எவ்வளோ வரும்? 30 ரூபா தள்ளுபடி பண்ணுவார். அப்போ 30 ரூபா தள்ளுபடி பண்ணால் என்ன வரும்? 570 வருமா? ஸோ 600 × 5/100 போடுவோம், 00 கட் ஆகிரும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வரும்? 30 வரும். அப்போ 600 × 30 கமி பண்ணி கொடுக்கும்போது 570 ரூபாய்க்கு விற்பார். ஓகேவா? ஸோ உண்மையாக அவர் கொடுத்து வாங்கிட்டு வந்த பொருள் எவ்வளவு, அந்த பொருளோட அடக்க விலை எவ்வளவு? 480. அவர் எவ்வளோ ரூபாய்க்கு இப்போ விற்றுருக்காரு? 570க்கு விற்றுருக்காரு. இப்போ அவரோட லாபம் வந்து எவ்வளோ ரூபாய் கேட்டா எவ்வளவு ரூபாய் சொல்லுவீங்க? 570 − 480. சோ 570 − 480 உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 570 − 480, 0, 17, 8 போனால் 9, 90 ரூபாய் அவருக்கு லாபமாக இருக்குமா? கரெக்டு தானே? 17. ஸோ 17 × 8 போனால் 9. ஸோ 90 ரூபாய் அவருக்கு லாபமாக இருக்குது. எனக்கு என்ன வேணும்? லாப சதவீதம் தான் வேணும். ஓகேவா? ஸோ அப்போ லாபம் எவ்வளவு? 90. எவ்வளோ ரூபாயில் லாபம் கிடச்சிருக்கு? ஸோ 480 × 90 ரூபாய்க்கு எவ்வளோ லாபம்னு பார்க்கணும். ஸோ பர்சன்டேஜுங்கிறதுனால 100 போடணும். ஸோ 00 கட் ஆகிடும். 3 × 3 = 9, 16 × 3 = 48. அடுத்து என்ன பண்ணலாம்? 4 × 4 = 16, 25 × 4 = 100. ஸோ அடுத்து 75/4 இருக்கும். ஸோ 18 × 4 = 72. ஸோ 3, அடுத்து 7 × 28, 5 × 20 கிடைக்கும். ஓகே, 18.75%. இதை கட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ வருது? 18.75% வருது. ஸோ அவருக்கு கிடைக்கக்கூடிய லாபம் எவ்வளவு? 18.75%. ஸோ 18.75% ஆப்ஷன் டி. ஓகே, கிளியராக புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? ஸோ இந்த கொஸ்டினில் பாருங்கள், எ ஸ்டூடெண்ட் ஹூ ஸ்கோர்ஸ் 25% ஃபெயில்ஸ் பை 15 மார்க்ஸ், வைல் எ ஸ்டூடெண்ட் ஹூ ரிசீவ் 75% சர்பாசஸ் த பாசிங் ஸ்டாண்டர்ட் பை 35%, டிடர்மைன் த ஹையஸ்ட் பாசிபிள் ஸ்கோர். ஓகேவா? 25% மதிப்பெண் பெற்ற மாணவர் 15 மதிப்பெண்களில் தோல்வியடைகிறார். அதே நேரத்தில் 75% பெற்ற மாணவர் 35% தேர்ச்சி தரத்தை மிஞ்சுகிறார். சாத்தியமான அதிகபட்ச மதிப்பெண்ணை கண்டறியவும் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணலாம்? ஸோ அந்த எக்ஸாமோட மொத்த மார்க் வந்து 100%னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஒருத்தன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25% தான் வாங்கியிருக்கான். ஓகேவா? 100%ல 25% தான் வாங்கியிருக்கான். ஆனாலும் என்ன பண்ணுறான், ஒரு 15 மார்க்கு கம்மியாக எடுத்துருந்தான். ஓகேவா? ஸோ ஒரு 15 மார்க்கு கம்மியாக எடுத்ததுனால என்ன பண்ணிடுறான்? ஃபெயில் ஆகிடுறான். ஓகேவா? ஒருத்தனோட மார்க் எவ்வளோனா 25% எடுத்துருந்தான். நான் கேட்குறேன் என்னென்னா, நீ நான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஓகேவா? ஸோ அப்போ அவன் என்ன சொல்லுவான், இன்னொரு 15 மார்க் எடுத்திருந்தேன் அப்படின்னா நான் பாஸ் ஆகியிருப்பேன் அப்படின்னு. அப்போ அந்த 25% கூட இன்னொரு 15 மார்க் ஆட் பண்ணா அவனுக்கு அது என்னவா இருக்கும்? பாஸ் மார்க்கா இருக்கும். ஓகேவா? சோ இதுதான் என்னது? பாஸ் மார்க். அந்த எக்ஸாமோட பாஸ் மார்க் என்னன்னா, அந்த ஃபெயிலான பையன் எடுத்த 25% மார்க் கூட ஒரு 15 ஆட் பண்ணோம்னா அதுதான் பாஸ் மார்க். ஓகேவா? சோ அதே நேரத்துல பாத்தீங்கன்னா 75% ஒரு பையன் வாங்கியிருக்கான். ஒரு பையனோட பர்சன்டேஜ் என்னன்னா 75%. ஓகேவா? சோ அவன் என்ன பண்றானா, 35% தேர்ச்சி தரத்தை மிஞ்சுகிறான். ஓகேவா? ஸோ 75% எடுத்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ் மார்க்லேருந்து ஒரு 35 அதிகமாக எடுத்திருக்கான். பாஸ் மார்க்லேருந்து என்ன பண்ணியிருக்கான், ஒரு 35 அதிகமாக எடுத்திருக்கான். ஓகேவா? ஸோ பாஸ்லேருந்து ஒரு 35 அதிகமாக எடுத்திருக்கான். அப்போ இந்த 75லேருந்து நான் 35 கழித்தேன் அப்படின்னா அதுதான் என்னவாக இருக்கும், ஜஸ்ட் பாஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த 25% பிளஸ் 15ங்கிறது என்னது? ஜஸ்ட் பாஸ் மார்க். ஓகேவா? ஆல்ரெடி 25% எடுத்த பையன் ஒரு 15 மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தான்னா எக்ஸாமில் பாஸ் ஆகிருப்பான். இப்போ இந்த 75%, அதாவது ஜஸ்ட் பாஸ் ஆகிருப்பான். ஓகேவா? ஃபஸ்ட்டு மார்க் கிடையாது, ஜஸ்ட் பாஸில். ஓகேவா? ஜஸ்ட் பாஸ் ஆகிருப்பான். இப்போ இந்த 75% எடுத்த பையன் ஒரு 35% அதிகமாக எடுத்திருக்கான். பாஸ் மார்க்லேருந்து 35% அதிகமாக எடுத்திருக்கான். அப்போ இவன் எடுத்த மார்க்லேருந்து அதிகமாக மார்க் எடுத்திருக்கான் இல்லையா, இவன் எடுத்ததுலேருந்து ஒரு 35% நான் கம்மி பண்ணேன்னா அதுதான் எனக்கு என்னவாயிரும், ஜஸ்ட் பாஸ் ஆயிரும். இதுக்கு ஈக்குவலாக இருக்குமா? அப்போ 75% - 35% இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். நான் ஃப்ரேம் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு புரியுதா?
ஸோ ஒருத்தன் 25% எடுத்து 15 மார்க் கம்மியாக எடுத்ததுனால ஃபெயில் ஆகிட்டான். அப்போ அந்த 25%ஐயும் 15 கூட்டினேன்னா அது பாஸ் மார்க் ஆகிடும். ஒருத்தன் 75% எடுத்ததுனால பாஸ் மார்க்லேருந்து ஒரு 35 அதிகமாக எடுத்திருக்கான். அவன் எடுத்ததுலேருந்து அந்த 35 கம்மியாக எடுத்தேன் கம்மி பண்ணேன்னா அது இந்த பாஸ் மார்க்குக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ நான் ஃப்ரேம் பண்ணியிருக்கிறது புரிஞ்சிருச்சா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பர்சன்டேஜ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வாங்க. இங்கே 75 - 35 இருக்குது, ஸோ ஆன்சர் என்ன வரும், 40 வருமா? ஸோ 40% இருக்கும். அப்போ 25% பிளஸ் 15 ஈக்குவல் டு 40% இருக்கும். ஸோ 25% இந்த பக்கம் கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 15% ஈக்குவல் டு 15 கிடைக்கும். அப்போ 15% 15 இருந்தால் 1% உங்களுக்கு என்ன இருக்கும், 1 இருக்கும். ஓகே, அந்த எக்ஸாமோட மொத்த மார்க்கை நான் எப்படி அசியூம் பண்ண சொன்னேன், 100% அசியூம் பண்ண சொன்னேன். ஸோ 1% ஒன்றுனா 100% உங்களுக்கு என்னவா இருக்கும், 100 × 1 = 100 மார்க்கு. அந்த எக்ஸாமோட மொத்த மதிப்பெண்கள் எவ்வளவு, 100 மார்க்கு. 100 ஆப்ஷன் ஏ. ஓகே, கிளியரா புரிஞ்சிருச்சா? அடுத்த க்வெஸ்சன் போகுமா? ஸோ அடுத்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க, எ வாட்ச் இஸ் லிஸ்டட் ஃபார் ₹230 அண்ட் இஸ் சோல்ட் அட் ஏ டிஸ்கவுண்ட் ஆஃப் 12%, தென் த சேல் ப்ரைஸ் ஆஃப் த வாட்ச் இஸ். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஒரு கடிகாரம் 230 பட்டியலிடப்பட்டுள்ளது, அதாவது லிஸ்டட் ப்ரைஸு, மார்க் ப்ரைஸுக்கு என்னென்ன இதெல்லாம் இருக்குது, குறித்த விலைக்கு என்னென்ன பேரெல்லாம் இருக்குது, குறித்த விலை, பட்டியலிடப்பட்ட விலை அப்படிங்கக்கூடிய மீனிங்கெல்லாம் குறிக்கும். அதே மாதிரி மார்க் ப்ரைஸ்னால் என்ன அர்த்தம்னா லிஸ்டட் ப்ரைஸு, மார்க் ப்ரைஸ்னாலும் ஒன்று தான், லிஸ்டட் ப்ரைஸ்னாலும் ஒன்று தான். ஒரு கடைக்காரர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த வாட்சுக்கு ₹230 வந்து அந்த வாட்சில் வந்து குறிச்சு வச்சிருக்காரு. இப்போ நான் கடையில் வாட்ச் வாங்க போறேன், அப்ப எனக்கு 12% டிஸ்கவுண்ட் கொடுக்கறாரு. அப்படி கொடுத்தாருன்னா எவ்வளவு ரூபாய்க்கு என்கிட்ட அந்த வாட்சை விப்பாரு? இதான் க்வெஸ்சன்ல கேட்டிருக்காங்க. சோ 230 12% டிஸ்கவுண்ட் கொடுக்கறாரு அப்படினா எனக்கு எவ்வளவு வரும், 88/100 போட்டா போதுமா? சோ டோட்டலா 100, அந்த 100ல டிஸ்கவுண்ட் 12 போச்சு அப்படினா நான் எவ்வளவு கொடுத்தா போதும், 88% அமௌண்ட் மட்டும் கொடுத்தா போதும். இந்த 230ல 88% மட்டும் கொடுத்தா போதும். 00 கட் பண்ணிருங்க, மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 88 × 23 83 24. ஸோ ஆன்சர் வந்து 0.4 முடியணும். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் 0.4 முடியுது. ஸோ இதுதான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். நான் சொல்றது புரியுதா? ஸோ 230 வாட்சிக்கு 12% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்னா என்ன அர்த்தம், 88% மட்டும் நாம கொடுத்தா போதும், ஏன்னா 12% நமக்கு டிஸ்கவுண்டாக இருக்கு. ஸோ 230 × 88/100 போடுவோம். இதை நான் மல்டிப்ளை பண்ணாமலே லாஸ்ட் டிஜிட் 4 தான் வரும்னு தெரியும், எப்படியும் ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைப்போம். ஸோ அதனால தான் 0.4 ஆன்சர் முடியும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு இதே ஆன்சர் தான் வரும், 8 × 3 = 24 24 ஸோ 8 × 4 = 12 42 2 ஸோ மீதி 4. ஓகே, ஸோ அடுத்து என்ன வரும், 8 × 2 = 16 16 × 4 = 20. ஸோ 2024 வருதா, இங்கே கீழே ஒரு 10 இருக்குது. ஸோ ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா 202.40 நாம் அந்த வாட்சை வாங்கிட்டு வருவோம். 202.4 ஆப்ஷன் ஏ. ஓகே, புரிஞ்சிருச்சா? அடுத்த க்வெஸ்சன் போகலாமா? இந்த கொஸ்டினில் பாருங்க, அட் ப்ரெசன்ட் த ரேஷியோ பிட்வீன் த ஏஜ் ஆஃப் அருண் அண்ட் தீபக் இஸ் 4:3. After 6 years, Arun's age will be 26 years. What is the age of Deepak at present? கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். தற்போது அருண் மற்றும் தீபக்கின் வயது விகிதம் 4:3. ஓகேவா? ஸோ இப்போ ப்ரெசென்ட்ல அருணோட வயசுக்கும் தீபக்கோட வயசுக்கும் உள்ள ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 4:3 இருக்கு. 6 வருஷத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அருணோட வயசு 26 மாறுது. ஓகேவா? அப்போது தீபக்கோட வயசு, இப்போ ப்ரெசென்ட்ல தீபக்கோட வயசு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ 6 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது, அருணோட வயசு வந்து 26 மாறுது. ஓகே, ஸோ அப்போ 6 வருஷத்துக்கு அப்புறம் போது அருணோட வயசு இப்போ என்னவா இருக்கு, 4x, 4 இருக்கு. ஓகேவா? ஸோ 4, 6 வருஷத்துக்கு அப்புறம் அருணோட வயசு எப்படி மாறும், 4x + 6. இப்போ அருணுக்கு 5 வயசுன்னா 6 வருஷத்துக்கு அப்புறம் நான் பார்த்தேன்னா அவனுக்கு வயசு எத்தனைவா இருக்கும், 6 வருஷத்துக்கு அப்புறம் என்னவா இருக்கும், 5 + 6 = 11 வயசாக மாறும். அதே மாதிரி தான் இப்போ அவனுக்கு 4x இருந்துச்சு அப்படின்னா அவனோட வயசு இப்போ 6 வருஷத்துக்கு அப்புறம் என்னவா இருக்கும், 4x + 6. அப்போ 4x + 6 = 26. இப்படியும் நீங்கள் போட்டு கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, 6 வருஷத்துக்கு பிறகு அருணோட வயசு எவ்வளவு, 26. ஸோ இப்போ ப்ரெசண்ட்டில் அருணோட வயசு எத்தனை இருக்குது, 4 இருக்குது. அப்போது 6 வருஷத்துக்கு அப்புறம் 26 இருந்துச்சுன்னா, இப்போ இருந்து 6 வருஷத்துக்கு அப்புறம் என் வயசு 26 இருந்துச்சுன்னா இப்போ என்னோட வயசு எத்தனை, 20. ஓகேவா? இப்ப என்னோட வயசு 20 இருந்தாதான் 6 வருஷத்துக்கு அப்புறம் என்னோட வயசு என்னவா மாறும், 26 மாறும். இத வந்து ரெண்டு விதமா சால்வ் பண்ணலாம். ஒன்னு என்னன்னா அருணோட வயசு 4x னு அஸ்யூம் பண்ணிட்டு இப்ப இருந்து 6 வருஷத்துக்கு அப்புறம் 26 இப்படி போட்டும் கண்டுபிடிக்கலாம். இல்லனா பிரசன்ட்ல அருணோட வயசு என்னவா இருந்திருக்கும்னா 6 வருஷத்துக்கு அப்புறம் 26 இருந்துச்சுனா பிரசன்ட்ல அருணோட வயசு வந்து 20 இருந்திருக்கும். ஓகே, ஸோ ப்ரெசென்ட் எடுத்தும் நீங்கள் பண்ணலாம், இல்லை 6 வருஷத்துக்கு அப்புறம்னாலும் நீங்கள் யோசிச்சு பண்ணலாம். ஓகேவா? ஸோ எப்படினாலுமே 4x = 20
20 தான். இந்த 6 இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கனாலும் 4x equal to 20 தான் வரப்போகுது. இதுல இருந்து x is equal to 20/4 x-ஓட வேல்யூ என்ன வரும், 5 கிடைக்கும். ஓகே, ஸோ தீபக்கோட ப்ரெசன்ட் ஏஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தீபக்கோட ப்ரெசன்ட் ஏஜ் எத்தனை பங்கு இருக்கு, 3 பங்கு இருக்கு. ஸோ x-ஓட வேல்யூ என்னது, 5. அப்போ 3 × 5 15. அப்போ தீபக்கோட ப்ரெசன்டேஜ் எவ்வளவு, 15 அப்படிங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போகுமா? ஸோ இந்த கொஸ்டினில் பாருங்கள், த டோட்டல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் ருபீஸ் 500 இன் 8 இயர்ஸ் அண்ட் ருபீஸ் 300 இன் 16 இயர்ஸ் இஸ் 1100. இஃப் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் இன் போத் த கேசஸ், தென் ஃபைண்ட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். 8 ஆண்டுகளில் ரூபாய் 500 மற்றும் 16 ஆண்டுகளில் ரூபாய் 300 மொத்த தனிவட்டி ரூபாய் 1100. இரண்டு நிலைகளிலும் வட்டி விகிதம் சமமாக இருந்தால் வட்டி விகிதத்தை கண்டறியவும் கேட்டிருக்காங்க. எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன, PNR/100. ஓகேவா? ஸோ 8 வருஷம், ஓகே, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து சேம் தான், இங்கேயும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சேம் தான், ரெண்டாவது ப்ராசஸ்லையும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து சேம் தான். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், 8 வருஷத்தில் 500 ரூபாய்க்கு, ஓகேவா? ஸோ பி வந்து 500, 8 வருஷம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது, R/100 போட்டுக்கலாம். ஓகே, ஸோ ப்ளஸ்ஸு 8 வருஷத்தில் 500 ரூபாய் பேங்க்கில் போட்டிருக்கோம், அதே மாதிரி 16 வருஷத்துக்கு 300 ரூபாய் பேங்க்கில் போட்டிருக்கோம். ஸோ 300 × 16 × ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இங்கே என்ன வட்டி போடுறாங்களோ அதே வட்டி தான் இன்னொரு ஸ்கீம்லேயும் போடுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, நான் வந்து பேங்க்கில் 500 ரூபாய் போட்டுருந்தேன், 8 வருஷத்துக்கு பேங்க் எனக்கு 6% வட்டி தான் கொடுக்காங்க. அதே மாதிரி என் ஃப்ரெண்டும் பேங்க்கில் 300 ரூபாய் போடுறான், 16 வருஷத்துக்கு போடுறான், அவனுக்கும் 6% தான் போடுறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வருஷத்தோட முடிவில் பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட 8 வருஷம் முடிவு, 16 வருஷம் ஓவராலாக இந்த முடிவில் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ரெண்டோட முடிவுலையும் பார்த்தீங்கன்னா 1100 ரூபாய் வட்டி கிடைக்குது. ரெண்டையும் நான் ஆட் பண்ணும்போது 1100 ரூபாய் வட்டி கேட்குது. அவங்க போட்ட அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க, ரொம்பவே ஈஸி தான். ஸோ ஃபஸ்ட்டு 8 வருஷம் போட்டிருக்கேன்னா எனக்கு எவ்வளோ கிடைக்கும், 500 × 8 × R/100. என் ஃப்ரெண்டு 300 ரூபா போட்டிருக்கான், 300 × 16 × R/100. ஸோ ரெண்டு பேருக்கு வரக்கூடிய வட்டியை நான் கூட்டினேன்னா 1100 ரூபாய் வருது. ஓகே, ஸோ இதுல இருந்து நம்ம எதை காமனாக எடுக்கலாம், R/100 காமனாக எடுக்கலாமா? ஸோ R/100 இங்கே என்ன வரும், 8 × 500 வரும். ஸோ 8 × 500 ப்ளஸ் இங்கே என்ன வரும், 16 × 300 16 × 300 ஓகே ஈக்குவல் டு 1100 இருக்கு. இதில் நம்ம இன்னுமே என்னெல்லாம் காமனாக எடுக்கலாம், இங்கே 8 இருக்குது, இங்கே 100 இருக்குது, இங்கே இதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஆட் பண்ணினாலும் நீங்கள் பண்ணலாம், இல்லை இன்னும் காமனாக எடுத்தனாலும் நீங்கள் கட் பண்ணலாம். எப்படி பண்ணலான்னு பாருங்கள், 1/100. ஸோ இங்கே 8, இங்கே ஒரு 100 இருக்கா, ஸோ இந்த 800 நம்ம வெளியெடுப்போம். ஓகே, ஸோ அப்படி ஒருவேளை வெளியில் எடுத்து உங்களுக்கு கேன்சல் பண்ண தெரியலனா, 8 × 500 4000 போட்டுக்கோங்க, 16 × 3 4800 போட்டுக்கோங்க. கொஞ்சம் காமனாக எடுத்தீங்கன்னா இது வந்து சின்ன நம்பராக மாறும், அதுக்கு தான் நான் சொன்னேன். ஓகே, 1100. ஸோ 4800 இங்கே 4000 இருக்குது. ஸோ என்ன வரும், 8800 வருமா? ஸோ 8800 / 100 R = 1100 கிடைக்கும். ஸோ 2 0 2 0 கட் ஆகிரும். ஸோ இப்போ நீங்கள் கட் பண்ணிங்கன்னா என்ன வரும், R = 1100/88 1 11 11 8 11 88 2 4 8 25 4 100. ஸோ இன்னும் கட் பண்ணிங்கன்னா 12.5% வரும். அப்போ அந்த பேங்க் எனக்கு கொடுத்த வட்டி எவ்வளவு, 12.5%. 12.5%ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே, கிளியராக புரிஞ்சிருச்சா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். PNR/100 இங்கே ரெண்டு ஸ்கீம் இருக்கிறதுனால ரெண்டு ஸ்கீம் நான் எழுதியிருக்கேன், ரெண்டில் வரக்கூடிய வட்டியை தான் அவங்க எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 1100 சொல்லியிருக்காங்க. அதனால இந்த ரெண்டே ஆட் பண்ணும்போது எனக்கு 1100 வருது. அதுலேருந்து நான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாமா? ஸோ இந்த கொஸ்டினில் பாருங்கள், A bullet fired from a rifle travels at an average speed of 2,520 km/h. It hits the target after 0.2 seconds. How far is the target from the rifle? ஓகேவா? ஒரு துப்பாக்கியிலேருந்து ஒரு தோட்டாவை நம்ம வந்து ஒரு புல்லட்டை வந்து ஃபயர் பண்ணுறோம், எவ்வளோ இது ஸ்பீடில் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,520 km/h வேகத்தில் போகும். ஓகேவா? ஸோ நான் எய்ம் பண்ணுறேன், இங்கேருந்து இங்கே சுடுறதுக்கு எய்ம் பண்ணுறேன்னா, இது இந்த இடத்துக்கு போகிறதுக்கு 0.2 செகண்ட்ஸ்லேயே போய் அந்த டார்கெட்டை வந்து அடைஞ்சிருது. ஓகேவா? அப்போ எவ்வளோ தூரம் இருக்குது அந்த துப்பாக்கியிலேருந்து நான் எய்ம் பண்ணியிருக்க டார்கெட்டு எவ்வளோ தூரத்தில் இருக்குது கேட்டிருக்காங்க. துப்பாக்கியிலிருந்து சுடப்படும் தோட்டா சராசரியாக மணிக்கு 2,520 km வேகத்தில் செல்லும். இது 0.2 வினாடிகளுக்கு பிறகு இலக்கை தாக்கும். துப்பாக்கியிலிருந்து இலக்கு எவ்வளவு தொலைவில் உள்ளது? ஸோ ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். இங்க ஸ்பீடு கொடுத்துருக்காங்களா, 2,520 km/h கொடுத்துருக்காங்க, டைம் வந்து வினாடியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிலோமீட்டர் பெற வர நம்ம மீட்டர் பெர் செகண்டாக ஃபஸ்ட்டு மாற்றிக்கிடுவோமா?
கிலோமீட்டர் பெற வர மீட்டர் பெர் செகண்டாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும், 5/18 மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இதை இல்லைன்னா அப்படி இருக்கட்டும். ஓகேவா, ஸோ இதுக்கு இது என்னது 2520 5/18 மீட்டர் பெர் செகண்டு. ஓகே, அப்போ ஸ்பீடை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா, 2520 இன்ட்டு 5/18. ஓகே ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு என்ன வேணும், டிஸ்டன்ஸ் தானே வேணும், எவ்வளவு தூரம் இருக்குங்கிறது தான் வேணும். ஸோ டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் எவ்வளவு, 0.2 செகண்டு. ஸோ 0.2 இதில் போட்டாச்சா. ஸோ இப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும், டிஸ்டன்ஸ் மட்டும் தான் வேணும். ஸோ 2520 இன்ட்டு 5/18 இன்ட்டு 0.2 ஈக்குவல் டு டின்னு இருக்கும். ஓகே, ஸோ இங்கே 0.2 இருக்குது, இங்கே 0 இருக்குது, கட் பண்ணி இதை ஹோல் நம்பர் 2 மாற்றிடலாமா, ஏன்னா இங்கே ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது, இங்கே 0 இருக்குது. ஸோ கட் பண்ணி இதை 2 போட்டுடலாம். ஸோ 1 2 9 2 18 1 9 9 2 9 18 ஸோ 8 9 72 ஸோ 28 × 5 8 5 40 10 4 14 140 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும். நம்ம துப்பாக்கியிலிருந்து நம்ம எய்ம் பண்ணியிருக்கக்கூடிய அந்த இது வந்து எவ்வளோ தூரம் இருக்கும்னா, அந்த டார்கெட் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னா 140 மீட்டரில் இருக்கும். ஓகே, ஸோ 140 மீட்டருங்கிறது ஆப்ஷன் சி. ஓகேவா, ஸோ புரிஞ்சிருச்சா நான் என்ன சொல்கிறேன்னு? ஒன்றுமே இல்லை, ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். இதில் ஸ்பீடு கொடுத்துட்டாங்க, டைமும் கொடுத்துட்டாங்க, அது வேறு வேறு யூனிட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம ஒரே யூனிட்டாக கொண்டு வந்திருக்கோம். இங்கே கிலோமீட்டர் பெர் அவரை வந்து கிலோமீட்டர் மீட்டர் பெர் செகண்டாக மாற்றிக்கணும், ஏன்னா இங்கே டைம் வந்து எதில் கொடுத்துருக்காங்க, செகண்ட்ஸில் மாற்றி கொடுத்துருக்காங்க. சில பேர் யோசிப்பீங்க, செகண்டை வந்து நான் வந்து அவராக மாற்றிக்கிறேன். ஸோ செகண்டை அவராக மாற்றுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ஏன்னா நம்மளால் கேன்சல் பண்ண முடியாது. அதனால் பெரிய அழகை எப்போவுமே சின்ன அழகாக மாற்றிட்டோம் அப்படின்னா கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் கிலோமீட்டர் பெர் அவர் அப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய யூனிட்டை மீட்டர் பெர் செகண்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு சின்ன யூனிட்டாக மாற்றியாச்சு. மாற்றிட்டு அதுக்கப்புறம் கேல்குலேட் பண்ணும்போது நமக்கு என்ன எவ்வளோ வந்துச்சு, 140 மீட்டர் வந்துச்சு. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த கொஸ்டினில் பாருங்கள், 2 alarm clocks ரிங் தயர் அலாம்ஸ் அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ் 50 seconds and 48 seconds. இஃப் தே ஃபர்ஸ்ட் பீப் டுகெதர் அட் 12 noon, வாட் டைம் வில் தே பீப் டுகெதர் அகைன்? ஓகேவா, ஸோ 12 மணிக்கு ஒரு அலாரம் அடிக்கி, அதுக்கப்புறம் எப்போ அடிக்கும் அலாரம், இதான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ 2 ஒலிக்கும் கடிகாரங்கள் 50 வினாடிகள் மற்றும் 48 வினாடிகள் என்ற சீரான இடைவெளியில் ஒலிக்கின்றன. நண்பகல் 12 மணிக்கு முதலில் ஒன்றாக அவை ஒலித்தால், இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கடிகாரம் வந்து 50 செகண்ட் கேப்பில் ஒலிக்கும், ரெண்டாவது கடிகாரம் பார்த்தீங்க அப்படின்னா 48 வினாடி கேப்பில் வந்து ஒலிக்கும். ரெண்டுமே சேர்ந்து 12 மணிக்கு ஒலிக்குது அப்படின்னா அடுத்து எத்தனை மணிக்கு ரெண்டும் சேர்ந்து ஒன்றா ஒலிக்கும், ஒன்றா அலாரம் அடிக்கும், இதான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும், இந்த மாதிரி டைப் கொஸ்டினுக்கு இது ரெண்டுக்கும் நம்ம வந்து எல்சிஎம் எடுத்துக்கணும். ஸோ எல்சிஎம் எடுத்து ஒரே நம்பராக கொண்டு வந்துக்கலாமா? ஸோ 40க்கும் 58க்கும் எல்சிஎம் எடுங்க. 40க்கும் 58க்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? ஸோ இதுக்கு எல்சிஎம் என்ன வரும், ஃபஸ்ட்டு ரெண்டாவது வைப்பாடு எடுத்திங்கன்னா 25 24 கிடைக்குமா? ஸோ 2 எடுத்திங்கன்னா 25 24 கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 1200 கிடைக்குமா? ஸோ இதோட எல்சிஎம் வந்து உங்களுக்கு என்ன வரும், 1200 வரும். ஓகே, ஸோ இப்போது நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் ரெண்டும் சேர்ந்து எப்போ ஒழிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1200 செகண்டுக்கு அப்புறமா இது வந்து ஒழிக்கும். ஓகே, ஸோ எத்தனை மணிக்கு ஒழிக்கும், இப்போ 12 மணிக்கு ஒரு டைம் வந்து அலாரம் அடிச்சிருக்கு, அதுக்கப்புறம் ரெண்டும் சேர்ந்து எப்போ கடிகாரம் மட்டும்னா 50 செகண்டுக்கு ஒரு வாட்டி, இந்த கடிகாரம் மட்டும்னா 48 செகண்டுக்கு ஒரு வாட்டி ஒழிக்கும். ஓகேவா, ஸோ இப்போ 1200 செகண்டுக்கு அப்புறம் தான், 12 மணிக்கு அப்புறமா அடுத்து ஒரு 1200 செகண்டுக்கு அப்புறம் ஒழிக்கும். ஸோ 1200 செகண்டை நான் நிமிஷமாக மாற்றிக்கிறேன், நிமிஷமாக மாத்திரம் எனக்கு என்ன வரும், டிவைட் பை 60 போட்டேன்னா 20 நிமிஷம். அப்போ 12 மணிக்கு அப்புறம் அடுத்து எப்போ பெல் அடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 12 மணிக்கு அப்புறம் ப்ளஸ் அது கூட ஒரு 20 சேர்த்துக்கோங்க. ஓகேவா, ஒரு 20 நிமிஷத்தை சேர்த்துக்கோங்க. அப்போ அடுத்த மணி 12 hours 20 minutes அடிக்கும். ஸோ 12 hours 20 minutesங்கிறது ஸோ எந்த ஆப்ஷன்லையுமே இல்லை. ஸோ புரிஞ்சிருச்சா, 12 மணிக்கு ஒன்று அடிக்கி, அடுத்து எப்போ அடிக்கும்னா அடுத்து ஒரு 20 நிமிஷம் கழிச்சு. ஸோ இப்போ 12:20 அடிக்கும். ஸோ 12:20 அவங்க ஆப்ஷன்லேயே இல்லை. ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க, 3 trucks carrying an average of 30 crates of apple per truck
were sent to a market with each crate containing an average of 40 apples. If all the apples were sold for rupees 52,000 at the price of rupees 65 per kg, how many apples will have a weight of 4 kg? என்ன சொல்லிருக்காங்கன்னு புரியுதா? சராசரியாக 40 பெட்டிகள் கொண்ட 3 சரக்கு வண்டிகள் சந்தைக்கு அனுப்பப்பட்டன. ஒவ்வொரு பெட்டியும் சராசரியாக 40 ஆப்பிள்களை கொண்டிருந்தன. ஆப்பிள்கள் அனைத்தும் கிலோகிராம் ஒன்றுக்கு ரூபாய் 65க்கு ரூபாய் 52,000 என விற்பனை செய்யப்பட்டால் எத்தனை ஆப்பிள்கள் 4 கிலோகிராம் எடை கொண்டிருக்கும் கேட்டிருக்காங்க. ரொம்பவே ஈஸியான क्वेश्चन தான். ஓகேவா? சோ 3 சரக்கு வண்டி 3 ட்ரக் வந்து அனுப்புறோம். 3 லாரி வந்து நாம அனுப்புறோம் ஒரு மார்க்கெட்டுக்கு. ஓகேவா? சோ இதுல எத்தனை பெட்டி இருக்குன்னா 30 பெட்டி, இதுல 30 பெட்டி, இதுல ஒரு 30 பெட்டி அனுப்புறோம். ஓகேவா? சோ ஒவ்வொரு பெட்டியிலயும் பாத்தீங்க அப்படின்னா 40 ஆப்பிள் இருக்கும். ஒவ்வொரு பெட்டியிலயும் எத்தனை ஆப்பிள் இருக்கும்? 40 ஆப்பிள் இருக்கும். இதுல 30 பெட்டி, இதுல 30 பெட்டி, இதுல 30 பெட்டி அனுப்புறோம்னா மொத்தம் நாம எத்தனை பெட்டி அனுப்பியிருப்போம் ஆப்பிள் மட்டுமே? மொத்த பெட்டிகளோட எண்ணிக்கை எத்தனை இருக்கும்? 3 × 30 90 பெட்டி ஆப்பிள் இருக்கும். ஓகே, ஒவ்வொரு பெட்டியிலையும் எத்தனை ஆப்பிள் இருக்கு? 40 ஆப்பிள் இருக்கு. அப்ப இந்த 90 பெட்டியிலையும் மொத்தமா எத்தனை ஆப்பிள் இருக்கும்? ஒரு பெட்டியில 40 ஆப்பிள்னா 90 பெட்டியில எவ்வளவு இருக்கும்? 90 × 40 3600 ஆப்பிள் இருக்கு. ஓகேவா? சோ அந்த 3600 ஆப்பிள ஒரு ஆப்பிளுக்கு 65 ரூபா அப்படின்னு சொல்லி 52,000 ரூபாய்க்கு விக்கிறாங்க. ஓகேவா? அப்படின்னா அதுல எத்தனை ஆப்பிள் வந்து 4 கிலோ எடை வச்சு இருக்கும்? எத்தனை ஆப்பிள் வந்து 4 கிலோ எடையில இருக்கும்? இதான் க்வெஸ்சன்ல கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ எனக்கு 1 கிலோ ஆப்பிள் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65 ரூபா. 1 கிலோ ஆப்பிள் வந்து எனக்கு எவ்வளவு? 65 ரூபா. நான் மொத்தமாக எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறேன்? 52,000 ரூபாய்க்கு விற்கிறேன். 1 கிலோ ஆப்பிள் 65 ரூபா, 1 கிலோ வந்து 65 ரூபா. நான் விற்கிறது பார்த்தீங்கன்னா மொத்தமாக 52,000 ரூபாய்க்கு விற்கிறேன். அப்போது நான் இதிலிருந்து எத்தனை கிலோ ஆப்பிள் என் பெட்டியில் இருக்குன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாமா? ஃபஸ்ட்டு மொத்தமாக என் பெட்டிக்குள்ளே எத்தனை கிலோ இருக்குது? இப்போ வந்து எனக்கு எத்தனை இருக்குன்னா 3600 ஆப்பிள்கள் இருக்குது. ஓகேவா? ஸோ எண்ணிக்கை எனக்கு என் பெட்டிக்குள்ள 3600 ஆப்பிள் இருக்கு. ஓகேவா? சோ இப்போ நான் 1 கிலோ 65 ரூபாய்க்கு விக்கிறேன். மொத்தமா என் கையில 52,000 ரூபாய் பணம் வந்திருக்கு. அப்ப என் பெட்டிக்குள்ள மொத்தம் எல்லா பெட்டிக்குள்ளயும் எத்தனை கிலோ ஆப்பிள் இருக்குன்னு நான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சோ 1 கிலோ 65 ரூபா, என் கையில வந்து 52,000 ரூபாய் இருக்குன்னா நான் எத்தனை கிலோன்னு கண்டுபிடிச்சிடலாமா? இதை எக்ஸ் வச்சுட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா x = 52,000/65 போடும்போது என் பெட்டிக்குள்ள மொத்தம் எத்தனை கிலோ இருக்குன்னு எனக்கு தெரியும். ஓகேவா? சோ இதை கட் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 13 வாய்ப்பாட்டில் கட் பண்ணலாமா? 5 × 13 = 65, 4 × 13 = 52, 4000. ஸோ அடுத்து என்ன வரும்? 800 வரும். அப்போ டோட்டலாக இந்த 3600 ஆப்பிளும் சேர்த்தேன்னா எனக்கு எத்தனை கிலோ ஆப்பிள் இருக்கும்? என் கையில் 800 கிலோ ஆப்பிள் இருக்குது. ஓகே, புரிஞ்சிருச்சா? என் கையில் எத்தனை இருக்குது? 800 கிலோ ஆப்பிள் இருக்குது. இந்த 800 கிலோவில் எத்தனை 4 கிலோ ஆப்பிள் இருக்குது அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ மொத்தம் என் கையில் எத்தனை இருக்குது? 3600 ஆப்பிள் இருக்குது. ஓகேவா? ஸோ 3600 ஆப்பிள் என் கையில் இருக்குது. அதை கிலோ கணக்கில் சொன்னோம்னா 800 கிலோ இருக்குது. ஓகே, ஸோ என் கையில் இருக்கிறது 3600 ஆப்பிள், மொத்த கிலோ பார்த்தீங்கன்னா 800 கிலோ. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு 4 கிலோ ஆப்பிள் எத்தனை இருக்குன்னு தெரியணும். ஸோ 4 கிலோ ஆப்பிள் எத்தனை இருக்குன்னு தெரியணும். ஸோ 3600/800 × 4 போட்டேன் அப்படின்னா எனக்கு எத்தனை நம்பர் ஆஃப் 4 கிலோ ஆப்பிள் இருக்குன்னு தெரிஞ்சிருமா? ஸோ எத்தனை 4 கிலோ ஆப்பிள் இருக்குன்னு தெரிஞ்சிருமா? ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இதை வச்சு நான் என்ன கொண்டு வந்துட்டேன்னா என் பெட்டிக்குள்ள எத்தனை கிலோ ஆப்பிள் இருக்குன்னு எனக்கு தெரியும். இப்போ என்ன தெரியும்? என் பெட்டிக்குள்ள எத்தனை ஆப்பிள் இருக்குன்னு தெரியும். அந்த ஆப்பிள் எல்லாமே எத்தனை கிலோ இருக்குன்னு தெரியும். ஓகேவா? சோ இப்போ 4 கிலோ ஆப்பிளோட எண்ணிக்கை மட்டும் எனக்கு வேணும். சோ மொத்தம் என் பெட்டிக்குள்ள 3600 இருக்கு. சோ இது எல்லாம் சேர்ந்தது 800. சோ 3600/800, சோ × 4 போட்டேன்னா எனக்கு எத்தனை 4 கிலோ ஆப்பிள் கிடைச்சு இருக்குன்னு தெரிஞ்சிருமா? சோ 1 நாள் 4 2 நாள் 8, சோ 18 × 2 = 36. அப்போ மொத்தமா எனக்கு 18 4 கிலோ ஆப்பிள் வந்து என் பெட்டியில இருக்கு. ஓகே, சோ 18ங்கிறது ஆப்ஷன் B. ஓகே, கிளியரா புரியுதா? ஸோ புரியுதா? உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அடுத்த கொஸ்டின் போயிடுவோமா? ஸோ இதில் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்பவே ஈஸியான கொஸ்டின். ஃபஸ்ட்டு வந்து 3 ட்ரக் அனுப்புகிறோம், ஒவ்வொரு ட்ரக்லேயும் 30 ஆப்பிள் அப்படின்னா மொத்தமாக அதில் எத்தனை 30 பெட்டி இருக்குது அப்படின்னா மொத்தமாக 90 பெட்டி இருக்கும். ஒரு பெட்டிக்கு 40 ஆப்பிள் அப்படின்னா டோட்டலாக 3600 ஆப்பிள் இருக்கும். 3600 ஆப்பிளும் எத்தனை கிலோ இருக்குங்கிறத அவங்க கொடுத்துருக்க அமௌண்ட்டை வச்சு கண்டுபிடிச்சிருவோம். இப்போ 4 கிலோ ஆப்பிள் மட்டும்தான் வேணும். ஸோ 3600/800×4 போடும்போது ஸோ 4 கிலோ ஆப்பிள் எத்தனை இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? ரீசனிங்கில் உள்ள கொஸ்டின்ஸ். ஸோ ட்ரையை வந்து வெட்டு கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ வேற எது இதே லாஜிக்கில் வந்து இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்.
ஸோ ட்ரையாக இருக்குன்னா என்னது, ரொம்ப காஞ்சு போய் இருக்கிறது, ரொம்ப வறண்டு போய் இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம், ட்ரையாக இருக்குன்னு சொல்லுவோம். வெட்டுன்னா என்னது, ஈர நிலமா ஈரமாக இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம், வெட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ என்ன சொல்றது, இதோட சினானிம்ஸ், இது சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ரெண்டுமே ஆப்போசிட், ஒன்றுக்கு ஒன்று. ட்ரைன்னா காஞ்சு போய் இருக்குது, வெட்டுனா ஈரமாக இருக்குது. ஓகே? ஸோ டால் தான் என்னது, உயரமாக இருக்குது. அதுக்கு ஆப்போசிட் என்னது, ஷார்ட் வரணும், நமக்கு குட்டையாக இருக்கிறது வரணும். ஓகே? ஸோ ஹெல்த்தினா என்னது, நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது. சிக்குனா என்னது, நோய்வாய்ப்பட்டு இருக்குது. அப்போ இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் தானே. ஸோ அப்போ இதுதான் கரெக்ட். ஓகே? ஸோ இந்த லாஜிக்கில் என்னது, சின் ஆப்போசிட்டாக கொடுத்துருக்காங்க. ரெண்டு வார்த்தையும் ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக கொடுத்துருக்காங்க. ஒன்று காஞ்ச நிலம் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று ஈரமானதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆப்போசிட்னா என்னது, இதில் ஆப்போசிட் எது வரும், ஹெல்த்தியும் சிக்கும் தான் வரும். ஹெல்த்தினா என்னது, ஆரோக்கியமாக இருக்கிறது. சிக்குனா என்னது, நோய்வாய்ப்பட்டு இருக்கிறது. இது வந்து ஒரே மீனிங்கை குறிக்கும். ஓகேவா? குட்னாலும் நல்லது தான், பெஸ்ட்னாலும் நல்லது தான். ஓகேவா? ஸோ ஷார்ட் அப்படின்னா என்னது, குட்டையாக இருக்கிறது, சின்னதாக இருக்கிறது, குட்டையாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். டைனினாலும் என்னது, சின்னதாக இருக்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ இது ஆப்ஷன் எது கரெக்ட்னா, ரெண்டாவது ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகே? ஸோ அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. ஸோ எம்படட் ஃபிகர் வந்து கொடுத்துருக்காங்க. இதே ஃபிகர் வந்து கொடுத்துருக்க ஆப்ஷனில் எங்கே இருக்குங்கிறத நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே? ஸோ அவங்க கொடுத்துருக்குது என்ன, இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கொடுத்துட்டு மறுபடியும் அதே மாதிரி போகணும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கோடு இருக்கணும். ஓகேவா? ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் இந்த ஷேப் இருக்கான்னு பாருங்கள். ஓகே? ஸோ ஆப்ஷன் போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பே எங்கேயுமே உருவாக்க முடியாது. ஸோ அந்த ஷேப்பே இதில் இல்லை பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பு, அடுத்து ஒரு இது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி வரணும். இதானே நமக்கு இந்த படம் இந்த இதுக்குள்ளே இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். இது இதுக்குள்ளே இருக்கா, எங்கேயாது, இல்லை. ஸோ இந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ இந்த படத்துக்கு வாங்க. ஸோ இங்கேருந்து ஆரம்பித்தோன்னா அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வருது, மறுபடியும் மேலே போகணும். ஸோ மேலே போகுது, அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு கோடு வருது. ஸோ அவங்க கொடுத்துருந்தது இந்த படத்தில் இருக்கா? ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஸோ மற்ற ஆப்ஷன்லலாம் பார்த்தீங்கன்னா அது இருக்காது. ஸோ அதே இது நம்மளால் கொண்டு வர முடியாது. ஓகே? ஸோ அடுத்து ஆப்ஷன் டிலையும் பாருங்கள், அந்த ஷேப்பே இல்லை. ஸோ அதனால் ஆப்ஷன் பி மட்டும் தான் கரெக்ட். ரொம்ப ஈஸி. மேலே படத்தை பார்க்க போகிறோம், அந்த இது இங்கே இருக்கா இல்லையா அவ்வளோதான் செக் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஒரு 1 or 2 seconds ஆன்சர் பண்ணிடலாம் இந்த க்வெஸ்சனுக்கு. இந்த க்வெஸ்சனில் பாருங்கள், இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, என்ன, ஹவு மெனி டேப்லெட் ஆர் ஒன்லி கார். ஓகேவா? கார் மட்டும் எத்தனை மாத்திரைகள்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு ஒரு செவ்வகம் கொடுத்துருக்காங்க. அந்த செவ்வகம்ங்கிறது எதை குறிக்கும்னா, காரை குறிக்கும். ஒரு வட்டம்னு கொடுத்துருக்காங்க, அது வந்து மாத்திரை இல்லைன்னா டேப்லெட்டை குறிக்கும். ஒரு முக்கோணம் கொடுத்துருக்காங்க, அது வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஃபோனுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, கார் மட்டும் எத்தனை மாத்திரைகள் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதாவது என்னன்னா, காருக்குள்ளே இருக்கக்கூடிய மாத்திரையை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ மாத்திரை, காருக்குள்ளே எத்தனை மாத்திரை இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். மாத்திரைன்னா நீங்கள் எதை எடுப்பீங்க, இப்போ மாத்திரை மட்டும் எத்தனை இருக்குன்னு சொல்லுங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த வட்டத்தை ஃபுல்லாக எடுத்துக்கிடுவீங்க, அப்படிதானே? ஓகே? ஸோ மாத்திரை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னா, இந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிறது எல்லாமே டேப்லெட்டு, அதுதான் நமக்கு படத்தில் சொல்லியிருக்காங்க. இல்லை கார் மட்டும் சொல்லுங்கன்னா நான் என்ன சொல்லுவீங்க, இந்த செவ்வகத்தை ஃபுல்லாக சொல்லிடுவீங்க. ஃபோன் ஃபுல்லாக சொல்லுங்கன்னா இந்த முக்கோணத்துக்குள்ளே இருக்கிறது ஃபுல்லாக ஃபோனுன்னு சொல்லிடுவீங்க. இப்போ எனக்கு மாத்திரை, ஓகேவா? ஸோ மாத்திரையே ஃபஸ்ட்டு பாருங்கள். மாத்திரைனா என்னது, இந்த வட்டம் ஃபுல்லாக, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய காரு, மாத்திரைக்குள்ளே இருக்கக்கூடிய காரை மட்டும் சொல்லணும். ஓகே? ஸோ மாத்திரைக்குள்ளே இருக்கக்கூடிய காரு. ஓகே? ஸோ மாத்திரைக்குள்ளே காருங்கிறது யார், செவ்வகம். ஓகேவா? ஸோ மாத்திரைக்குள்ளே வரக்கூடிய செவ்வகம். ஓகே? ஸோ அப்போ காரும் மாத்திரையும் மட்டும்தான் வரணும். ஓகேவா? ஸோ இது மாத்திரை, இது வந்து கார். ஓகே? ஸோ இது வந்து இது ஃபுல்லாக கார். அப்போ அதுக்குள்ளே காரும் மாத்திரையும் மட்டும்தான் இருக்கணும், வேறு எதுவும் இருக்கக்கூடாது. அப்போ உங்களுக்கு எது வரும், இது ஃபுல்லாக எடுத்தீங்கன்னா இந்த 4 எடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த 4 ஆல்ரெடி எங்கே இருக்குது, ஃபோனுக்குள்ளே இருக்குது. அதனால் இதை கட் பண்ணிடலாம். இப்போ இந்த 8 பார்த்தீங்க அப்படின்னா, இது எங்கெல்லாம் இருக்குது, மாத்திரைக்குள்ளேயும் காருக்குள்ளேயும் மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ காரும் மாத்திரையும் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா 4 எடுக்கலாம். காரும் மாத்திரையும் மட்டும்தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ அதனால் எனக்கு என்ன வரும், இங்கே 8 வரும். ஓகே? ஸோ 8ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே? கிளியராக புரியுதா? ஸோ இந்த இடத்துல க்வெஸ்சனை கரெக்டாக இது பண்ணணும். ஓகே? ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹவு மெனி டேப்லெட் ஆர் ஒன்லி கார். ஓகேவா? ஸோ எத்தனை மாத்திரை வந்து காராக இருக்குது, எத்தனை மாத்திரை காராக இருக்குது. ஸோ அப்போ டேப்லெட்டுங்கும்போது வட்டம், காருங்கும்போது இது. ஓகேவா? ஸோ மாத்திரை வந்து காருக்குள்ளே மட்டும்தான் இருக்கணும். இப்போ இந்த 4 எடுத்தீங்கன்னா மாத்திரை வந்து எதுக்குள்ளே போயிடும், ஃபோனுக்குள்ளேயும் போயிடும். அதனால் 4 எடுக்கக்கூடாது, 8 மட்டும்தான் வரும். ஓகேவா? ஸோ 8ங்கிறது ஆப்ஷன் சி. அடுத்த க்வெஸ்சன் போகலாமா? இந்த க்வெஸ்சனில் பாருங்கள், மார்க்ஸ் அப்டைன் பை த 7 ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் யூர் டியூஷன் கிளாஸ் பஞ்சி, குவாசி, ரிக்கி, ஸ்வேதா, தியா, உருஷா, வினய் ஆர் மென்ஷன். பஞ்சி ஸ்கோர்டு 2nd ஹையஸ்ட் மார்க் இந்த கிளாஸ். மார்க் ஸ்கோர்டு பை வினய் வாஸ் ஹையர் தென் ஒன்லி 1%. ஸ்வேதா ஸ்கோர் வாஸ் மோர் தென் தியா பட் லெஸ் தென் பஞ்சி. 3% got higher than Tia and 3 got lesser than Tia. Neither Ricky nor Quasi received the lowest marks given that no 2 students have the same mark.
ஹூஸ் மார்க்ஸ் வாஸ் த ஸ்லோவெஸ்ட். ஓகேவா, ஒரு டியூஷனில் கொஞ்சம் ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அவங்க ஒவ்வொருத்தங்களும் ஒருத்தங்க நிறைய வாங்கியிருக்காங்க, ஒருத்தங்க ஒருத்தங்களை விட கம்மியாக வாங்கியிருக்காங்கன்னு அதுக்கான ஜென்ரலான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. இதை வச்சு நீங்கள் ஒரு பசில் மாதிரி இதை சால்வ் பண்ணணும். ஓகே, ஸோ சால்வ் பண்ணிவிட்டு அதில் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாருங்க, யாருடைய மதிப்பெண் குறைவாக உள்ளது, யார் இருக்கிறதுலே கம்மியாக எடுத்திருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ எத்தனை பேர் இருக்காங்க, மொத்தம் 7 பேர் இருக்காங்க. ஓகேவா, மொத்தம் 7 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஸோ அவங்களோட நேம் பார்த்துக்கோங்க, அவங்களோட நேம் வந்து காசி, பாஞ்சி, ரிக்கி, ஸ்வேதா, தியா, உருஷா, வினய். ஓகே, ஸோ இதில் பாஞ்சி வகுப்பில் 2வது அதிக மதிப்பெண்கள் பெற்றார். ஓகேவா, ஸோ மொத்தம் 7 பேர், 1, 2, 3, 4, 5, 6, 7. ஓகே, ஸோ பாஞ்சி வந்து 2வது மதிப்பெண். ஓகே, ஸோ 2வது மதிப்பெண் வந்து பாஞ்சி வாங்கியிருக்கா, அதுதானே சொல்லியிருக்காங்க. பாஞ்சி 2வது அதிக மதிப்பெண்கள் பெற்றால், வினை எடுத்த மதிப்பெண்கள் ஒரே ஒருவரை விட அதிகம். ஓகேவா, ஸோ 7 பேர் இருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க், ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, செவன்த்துன்னு போட்டேன். ஓகேவா, ஸோ வினைங்கிறவன் ஒரே ஒருத்தனை விட மட்டும்தான் அதிகம்னா, அப்போ என்ன அர்த்தம், அந்த செவன்த் பிளேஸில் இருக்கான் இல்லையா, இவனை விட தான் அதிகம். அப்போ வினையை நான் இங்கே பிளேஸ் பண்ணலாமா? ஸோ வினையை இங்கே பிளேஸ் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ அவங்க கொடுத்துருக்கபடி நம்ம பிளேஸ் பண்ணியாச்சு. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் பாருங்கள், பாஞ்சி ஸ்கோர்டு தான் செகண்ட் ஹையஸ்ட் மார்க்கு. அப்போ 2வது இருக்க இடத்துல பாஞ்சியை போட்டேன். அடுத்து மார்க் ஸ்கோர்டு பை வினை வாஸ் ஹையர் தென் ஒன்லி 1%. ஒரே ஒருத்தனை விட மட்டும்தான் வினை அதிகமாக வாங்கியிருக்கான். அப்போ இவனை விட மட்டும்தான் இவன் அதிகமாக வாங்கியிருப்பான். ஓகே, ஸோ இதில் போட்டாச்சு. அடுத்த லைன் வாசிங்க, ஸ்வேதாவின் மதிப்பெண்கள் தியாவை விட அதிகம். ஸோ தியாவை விட ஸ்வேதா வந்து அதிகமாக வாங்கியிருக்கா, ஆனால் பாஞ்சியை விட குறைவு. ஓகே, ஸோ ஸ்வேதா வந்து தியாவை விட அதிகம், ஆனால் பாஞ்சியை விட கம்மி. ஓகே, அப்போ பிஎஸ்டின்னு வரணும். ஓகே, பிஎஸ்டி இந்த மாதிரி போடலாம் நாம, இல்லைனா பிஎஸ்டி, ரெண்டு பாசிபிலிட்டி வருது. ஒருவேளை ஸ்வேதாவை இங்கே போடலாம், ஏன்னா பாஞ்சி ஆல்ரெடி இங்கே போட்டோம், திவ்யாவை இங்கே போடலாம், இல்லைனா ஸ்வேதாவை இங்கே போட்டு திவ்யாவை இங்கே போடலாம். ஸோ ரெண்டு பாசிபிலிட்டி வருது. அடுத்து இதை ரீட் பண்ணிவிட்டு நாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, 3 பேர் தியாவை விட அதிகமாகவும், 3 பேர் தியாவை விட குறைவாகவும் பெற்றனர். மொத்தம் 7 பேர் இருக்காங்க. அந்த 7 பேரில் தியாவை விட 3 பேர் அதிகமாகவும், 3 பேர் தியாவை விட கம்மினா, இதுக்கு என்ன அர்த்தம், தியா வந்து சென்டரில் வருவான்னு அர்த்தம். அதான மீனிங்கு, 3 பேர் தியாவை விட அதிகமாக வாங்கியிருக்கான், 3 பேர் தியாவை விட கம்மியாக வாங்கியிருக்கான்னா என்ன அர்த்தம், மொத்தம் 7 பேர் தான் இருக்காங்க. அப்போ 7 பேரில் அப்போ தியா எங்கே வருவா, தியா கண்டிப்பாக இந்த இடத்துல தான் வருவா. ஸோ அந்த க்ளூ வச்சு இங்கே போட்டுடலாமா? ஸோ இது தியா. அடுத்து பாஞ்சி, பாஞ்சிக்கு அடுத்து யார் வரணும், ஸ்வேதா வரணும். அப்போ எஸ்ஸை இங்கே போட்டுடலாம், ஸ்வேதா இங்கே போட்டுடலாம். புரியுதா? நம்ம லாஸ்டா வாசிச்ச க்ளூவை வச்சு தியாவுக்கு முன்னாடி 3 பேர் அதிகமாகவும், பின்னாடி 3 பேர் கம்மின்னு சொல்லிட்டாங்க. ஸோ தியாவை 4வது இடத்துல போட்டாதான் அவளை விட கம்மியாக 5, 6, 7 பிளேஸ்லையும், அவளை விட அதிகமாக ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்கும் இருப்பாங்க. ஓகே, ஸோ அடுத்த லைன் பாருங்க, ரிக்கியோ அல்லது காசியோ குறைந்த மதிப்பெண்களை பெறவில்லை. ரிக்கியும் கம்மியான இது பெறலையா, காசியும் கம்மியான மதிப்பெண் வந்து வாங்கலையா? ஸோ ரிக்கியும் காசியும் கம்மியான மதிப்பெண் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ரிக்கியும் காசியும் இந்த இடத்துல வர மாட்டாங்க. ஓகே, ஸோ அடுத்து என்னது, நமக்கு எத்தனை பேர் இருக்காங்க, 7 பேர் இருக்காங்க. பாஞ்சி, காசி, ரிக்கி, ஸ்வேதா, உருஷா. ஓகே, ஸோ நம்ம எல்லாரையுமே பிளேஸ் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், ரிக்கி காசி மட்டும்தான் பிளேஸ் பண்ணணும். ரிக்கியையும் காசியையும் இந்த இடத்துல பிளேஸ் பண்ண முடியாது. ஒன்று ரிக்கி ஃபஸ்ட் ரேங்காக இருக்கலாம், இல்லை காசி ஃபஸ்ட் ரேங்காக இருக்கலாம், இல்லை ரிக்கி ஃபிஃப்த் ரேங்காக இருக்கலாம், காசி ஃபிஃப்த் ரேங்காக இருக்கலாம். அப்போ உருஷா தானே மிச்சம் இருக்கா? அப்போ உருஷா உங்களுக்கு எத்தனாவது இடத்துல இருப்பா, 7வது இடத்துல உருஷா வந்து இருப்பா. ஓகே, நான் சொல்கிறது புரியுதா? ஒவ்வொரு லைனாக ரீட் பண்ணுங்கள், ரீட் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ உருஷா இந்த இடத்துல போட்டாச்சு. இப்போ ரிக்கி காசி மட்டும் நாம் வந்து பிளேஸ் பண்ணணும். எங்கேயாவது நாம் வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் விட்டோமா? ஸோ இந்த இடத்துல நல்லா ரீட் பண்ணி பாருங்க, எங்கேயாவது பாயிண்ட் ஏதாவது விட்டோம் விடலை. அப்போ நம்ம எங்க பிளேஸ் ரிக்கிய 5வது இடத்துலயும் இடத்துலயும் போடலாம். அப்போ வருவாங்க, இங்கேயும் ரிக்கி 5வது ரேங்கா, குவாசி 5வது ரேங்கா, என்னால சொல்ல முடியாது. அவங்க கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி என்னால இவங்களை மட்டும்தான் பெர்ஃபெக்டா பிளேஸ் பண்ண முடிஞ்சிச்சு. ரிக்கியையும் குவாசியையும் என்னால பெர்ஃபெக்டா பிளேஸ் பண்ண முடியல. ஓகே, ஒருவேளை ரிக்கி அண்ட் குவாசி உங்கையும் வரலாம், ரிக்கி அண்ட் குவாசி இங்கேயும் வந்திருக்கலாம். ஓகேவா, இப்போ எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, யாருடைய மதிப்பெண் குறைவாக உள்ளது, யாருடைய மதிப்பெண் குறைவாக உள்ளது, யார் 7வது ரேங்க் வாங்கியிருக்கா, உருஷா. அப்போ உருஷாவோட மதிப்பெண் தான் குறைவாக உள்ளது. ஸோ உருஷாங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, கிளியரா புரிஞ்சிருச்சா? ஸோ லைன் பை லைனா ரீட் பண்ணீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இதுல ஃபர்ஸ்ட் க்ளூ என்ன அப்படின்னு
பார்த்தீங்கன்னா இந்த திவ்யாவா தியாவா. ஸோ இந்த பொண்ணை வந்து நம்ம ஈஸியாக பிளேஸ் பண்ணிடலாம், ஏன்னா இவளை விட மூணு பேர் அதிகம் மூணு பேர் கம்மின்னு சொல்லிட்டான். ஸோ அதை வச்சு ஈஸியாக பிளேஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவளும் டைரெக்டாக பிளேஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. பாஞ்சியும் என்ன சொல்லியிருந்தாங்க, இருக்கிறதுலே ரெண்டாவது ரேங்க், ரெண்டாவது ஹையஸ்ட்னு பாஞ்சியை சொல்லிட்டாங்க. அடுத்த குழு இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க, ஸ்வேதா வந்து பாஞ்சியை விட கம்மியாகவும் திவ்யாவை விட, திவ்யாவா தியாவா, ஸோ அவளை விட அதிகமாகவும் இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ அந்த பிஎஸ்டின்னு நம்ம பிளேஸ் பண்ணியாச்சு. அடுத்து கடைசி என்ன சொல்லிட்டான், ஆறு கியூவும், இந்த இவன் பேர் என்ன பேர், ஆர். ஸோ ஆறில் வரக்கூடிய ரிக்கியும் குவாசியும் லாஸ்ட்டாக வரமாட்டான்னு சொல்லிட்டான். ஸோ மிச்சம் இருக்கவ உருஷா மட்டும்தான். உருஷாவை தூக்கி இங்கே போட்டோம்னா ரிக்கியும் குவாசியும் இங்கே நம்ம பிளேஸ் பண்ணிடலாம். ஸோ லாஸ்ட் இடத்துல நமக்கு உருஷா வருவாங்க. ஓகே, கிளியராக புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? ஸோ இந்த கொஸ்டினில் பாருங்கள், பிஏஜி என்ஐ என்ஒய்இ கூட ரிலேட் பண்ணியிருக்காங்க, டியூபியை வந்து ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்இசட் கூட ரிலேட் பண்ணியிருக்காங்க. அப்போ ரைஸை வந்து எது கூட ரிலேட் பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இது ரெண்டுக்கும் என்ன ரிலேஷன் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். பிஏஜியிலிருந்து என்ஒய்இ எப்படி கொண்டு வந்தாங்க, பியிலிருந்து என்னுக்கு போகணும். ஸோ பி எங்கே இருக்குது, 16th பிளேஸில் இருக்குது. என் எங்கே இருக்குது, 14th பிளேஸில் இருக்குது. அப்போ இங்கேருந்து இங்கே போகணும்னா -2 எடுத்தால் போயிடலாமா? ஸோ இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு -2. ஏலேருந்து ஒய்க்கு வரணும், ஏலேருந்து ஒய்க்கு வரணும்னா அப்படியே -2 எடுத்தேன்னா ஒய்க்கு வந்துடலாம். ஜியிலேருந்து இக்கு போகணும், ஜிங்கிறது 7, ஈங்கிறது 5th பிளேஸு, -2 எடுத்தால் ஈஸியாக வந்துடலாம். ஓகே, அப்போ என்ன லாஜிக்கு, -2 -2 -2. அப்போ டியூபி வந்து ஆர்எஸ்இசட்டா மாத்தணும், டியூபி ஆர்எஸ்இசட். சோ டி ல இருந்து ஆர் க்கு -2 பாருங்க, டி 20th இடம், ஆர் 19th இடம், -2 தான். அடுத்து யூ ல இருந்து எஸ் க்கு சேம் அதே லாஜிக் தான், -2. பி ல இருந்து இசட் க்கு போனாலும் -2 தான். அப்ப என்ன லாஜிக், அந்த லெட்டர்ல இருந்து -2 எடுத்தோம் அப்படினா அதோட ரைட் சைடுல இருக்குிறதுக்கான லாஜிக் கிடைச்சிருது. அப்ப ரைஸ் க்கு பாருங்க, ஆர் ஐ சி இ ரைஸ். சோ ஆர் ல இருந்து -2 எடுக்கணும். சோ ஆர் ல இருந்து -2 எடுத்தீங்கனா உங்களுக்கு என்ன வரும், பி க்கு போகுமா? சோ அங்க பாருங்க, ஆர்ங்க 18, 18 ல இருந்து -2 எடுத்தீங்கன்னா 16. ஓகே, அடுத்து ஐ, ஐல இருந்து -2 எடுத்தீங்கன்னா 16. ஓகே, அடுத்து ஐ, ஐல இருந்து -2 எடுத்தீங்கன்னா 8 போயிடும். அப்படிதான் சி ல இருந்து -2 எடுத்தோம் அப்படின்னா சி க்கு போகும். ஸோ இதுக்கான ஆன்சர் பிஜிஏசி. ஓகே, ஸோ பிஜிஏசிங்கிறது ஆப்ஷன் ஏ. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கோடிங் டிகோடிங் எல்லாமே ரொம்ப ஈஸியாக எக்ஸாமில் ஆன்சர் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஏபிசிடி தெரிஞ்
14 26 வரைக்கும் நம்பர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன லாஜிக்குங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா மறக்காம அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ 2024 ஃபுல்லாகவே ரயில்வே எக்ஸாம்ஸ் இருக்கும் போது நீங்கள் இன்னும் உங்கள் ரயில்வே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா குயிக்காகவே ஸ்டார்ட் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா எல்லாத்தையும் முடிக்க முடியாது, நிறைய இருக்குது, இதை நான் ஒவ்வொரு வீடியோலையுமே சொல்லிட்டேன். ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய க்வெஸ்சன்ஸ் எல்லாமே நம்ம டெஸ்ட் பேட்சில் இருக்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ். இப்போ ஜிடி எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா நம்ம எஸ்எஸ்சி ஜிடியோட டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டெஸ்ட் பேட்சோட ப்ரைஸ் வந்து 199 தான். ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி. இதில் ஓவராலாக உங்களுக்கு 700+ டெஸ்ட் இருக்கும், இன்னுமே டெஸ்ட்டு ஆட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எக்ஸாம் முடிக்கிறதுக்குள்ளே எப்படியும் 1000 டெஸ்ட் வந்து உங்களுக்கு கொண்டு வந்துருவாங்க. டெய்லியுமே நீங்கள் அதில் என்னென்ன அப்டேட்டட் கண்டென்ட் கொடுக்குறாங்கங்கிறதையும் பார்த்துக்கலாம். ஒவ்வொரு டெஸ்ட்டுமே உங்களுக்கு ஒவ்வொரு நாள் ஷெடியூல் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஸ்கோர் ஆல் இந்தியா ரேங்க் வந்து தெரியும். அதே மாதிரி உங்களோட சொல்யூஷனையும் நீங்கள் வந்து அதில் பார்த்துக்கலாம். சொல்யூஷன் வந்து டீட்டெயில்டாக உங்களுக்கு இருக்கும். அது போகவே உங்களுக்கு அதில் சொல்யூஷன் புரியலை அப்படின்னா நம்மளோட டெஸ்ட் பேட்சில் இருக்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ் எல்லாமே நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸில் நம்ம வந்து டீச் பண்ணியிருப்போம், ரிவிஷன் கிளாஸ்ன்னு. அதே மாதிரி யூடியூப்லேயும் இந்த மாதிரி சில கிளாஸஸ் வந்து நம்ம கொண்டு போகிறோம் இல்லையா, டார்கெட் கிளாஸஸ், இதுலேயும் சொல்யூஷன் இருக்கும். இதுலேயும் நீங்கள் வந்து ஷார்ட்கட் பார்த்துக்கலாம். ஸோ எஸ்எஸ்சி ஜிடி டெஸ்ட் பேட்சோட ப்ரைஸ் வந்து வெறும் 199 தான். ஸோ உங்களுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு ரியல் எக்ஸாமில் எப்படி நீங்கள் டெஸ்ட் போடுவீங்களோ அதே மாதிரி டெஸ்ட் போட்டுக்கலாம். தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து நீங்கள் வந்து டெஸ்ட் போட்டுக்கலாம். ஸோ ஒரு டைம் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி. இதில் என்னென்ன டெஸ்ட் இருக்கும்னு சொல்லிடுறேன். ஃபுல் டெஸ்ட் இருக்கும், சாப்டர் டெஸ்ட் இருக்கும், செக்ஷனல் டெஸ்ட் இருக்கும். எல்லா டெஸ்ட்டுமே தமிழ் அண்ட் இங்கிலீஷில் அக்சஸ் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் உங்களுக்கு டெஸ்ட் வடிவத்தில் இருக்கும். ஓகேவா, இப்போ இருக்க லேட்டஸ்ட் பேட்டர்ன்லையும் டெய்லி டெஸ்ட் இருக்கும், அதே சமயம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் இருக்கும். ஸோ எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 700 டெஸ்ட் கொண்டு வந்துட்டாங்க. இன்னொரு 300 டெஸ்ட் எப்படியும் ஆட் பண்ணிடுவாங்க நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்குள்ளே. ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணாலே போதுமானது. டெஸ்ட் எடுக்கிறதுக்கு இதுவே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். எஸ்எஸ்சி ஜிடிக்கான டெஸ்ட் பேட்ச் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் மட்டும் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஓடிபி வரும். ஓகே, ஸோ அதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஆப்பில் நீங்கள் ஸ்டோருக்குள்ளே போகணும். ஸ்டோருக்குள்ளே போனீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி ஜிடியோட டெஸ்ட் பேட்ச் இருக்கும், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு டெஸ்ட் வேண்டாம், நான் கிளாஸ் எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்
கோர்ஸ் வந்து நம்ம ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸில் உங்களுக்கு மேக்ஸு, ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு, ரிவிஷன் கிளாஸஸ் எல்லாமே இதில் வந்து கவர் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ ரிவிஷன் கிளாஸஸ், அது போக உங்களுக்கு பிப்ரவரியிலேருந்து லைவ் கிளாஸஸ். ஸோ எல்லாமே கவர் ஆகும், ஜென்ரல் அவேர்னஸ் ப்ளஸ் ஜென்ரல் சயின்ஸ் எல்லாமே ஆல் இன் ஒன் கோர்ஸில் கவர் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரயில்வே படித்தாலும் சரி, எஸ்எஸ்சி படித்தாலும் சரி, டிஎன்பிஎஸ்சி படித்தாலும் சரி, எல்லா எக்ஸாமே கவர் ஆகிற மாதிரி ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து கொண்டு வந்தாச்சு. ஸோ இந்த கோர்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1499 தான். இந்த கோர்ஸும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டி. ஓகே, ஒரு டைம் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும், லைஃப் டைம் நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்க லைவ் கிளாஸஸும் நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது போக ஏதாவது ஒரு டவுட் இருக்குது, இந்த கிளாஸில் எப்படி ஜாயின் பண்ணணும்னு தெரியலன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்கலாம். 9043 79345. ஓகே, ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா டெஸ்ட் பேட்ச்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே படிக்கணும் அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ரயில்வே தனியாக, எஸ்எஸ்சி தனியாக, பேங்க் தனியாக கோயே கோர்ஸாக கொண்டு வந்த லைவ் கிளாஸஸ். ஸோ இதில் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் ஒன் கோர்ஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணா எக்ஸாம் பற்றின டவுட்டோ பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கோங்க. டெலிகிராம் குரூப் அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் வந்து பிப்ரவரியில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அதுக்கு இன்னும் ஒரு 40 நாள் கிட்ட தான் டைம் இருக்குது. ஸோ டெய்லி அட்லீஸ்ட் ஒரு டெஸ்ட்டாவது எடுங்க, இல்லை 2 நாளைக்கு ஒரு வாட்டியாவது ஒரு டெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஸோ டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இனி அப்கமிங்கில் வரக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணணும்னா நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டு லைவ் கிளாஸஸும் அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ண முடியும். உங்களை நீங்கள் தான் அடுத்த சக்ஸஸ் ஸ்டோரியை சொல்ல போகிறீங்க. ஓகேவா? ஸோ அது மாதிரி யூடியூப்பில் வரக்கூடிய கிளாஸையும் டெய்லி மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ திருப்பியும் நம்ம இன்னொரு கிளாஸில் மீட் பண்ணலாம். இது வரைக்கும் ஒரு 21 கிளாஸஸ் கொண்டு போயிருக்கோம். இந்த 21 கிளாஸஸ் பார்க்கணும் அப்படின்னா யூடியூப்ல பிளேலிஸ்ட்டுக்குள்ள போனீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக நடத்தின எஸ்எஸ்சி ஜிடியோட எல்லா கிளாஸஸும் அந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ள போட்டிருக்கேன், யூடியூப்ல அதுலேயும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இது போக எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் எல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா லக்ஷ்மி மேக்ஸோட டீமுக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கோங்க. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். ஓகே, ஸோ திருப்பியும் நம்ம அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.